हाय குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அப்பள தவச்சு தான் சாட் ரெசிபி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரவா நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அப்பளத்தை எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூனை எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பவுல் எடுத்து கூட இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இது மேலே வச்சா போதும் அந்த ரவுண்ட் ஷேப் மாறாது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அப்பளத்தையும் இதே மாதிரியே ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆனியன் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது டொமேட்டோ க்ரீன் சில்லி அப்புறம் சாட் மசாலா இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ரெடி செகண்ட் இந்த மாதிரி நல்லா அப்பளத்தை நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா உடச்சி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது கூட ஆனியன் டொமேட்டோ க்ரீன் சில்லி சாட் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஓமப்படி அப்படி இல்லைன்னா மிச்சர் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் இதே மாதிரியே இன்னொரு சாட் ரெசிபி செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதில் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் தயிர் மட்டும் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இப்போ நம்மளோட கர்ட் பெப்பர் சாட் ரெடி ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஓமப்பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ மூணு விதமான பப்பர் சாட் ரெடி ஸோ வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்